10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரபல தனியார் தொழில் குழுமத்தின் 298 கோடி ரூபாய் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தனியார் தொழில் குழுமத்தின் கீழ் சிமெண்ட், ரியல் எஸ்டேட், ஏற்றுமதி, இறக்குமதி, மின் உற்பத்தி என நாடு முழுவதும் பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனம் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து 2015 மற்றும் 2020 ஆகிய ஆண்டுகளில் அக்குழும நிறுவனங்களுக்கு சொந்தமான சென்னை உள்ளிட்ட 50-க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் கோடிக்கணக்கில் பணம், தங்கம், வெள்ளி நகைகள், சொத்துக்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கின. இதையடுத்து அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு அந்நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தியது. அதில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அக்குழுமத்தின் 360 கோடி ரூபாய் வங்கி வைப்பு தொகையை அமலாக்கத்துறை முடக்கியது. மேலும் விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து நிலக்கரி கையாளுவதில் 900 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக விசாரணை நடந்து வந்த நிலையில் அக்குழுமத்திற்கு சொந்தமான 298 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது.